ஹாய் ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி சிக்கன் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 kg மசாலா. ஜாதிக்காய் மட்டும் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம். 1/2 kg இவ்வளோ தான் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன், இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் மட்டும் நம்ம தூள் பண்ணி சேர்த்துப்போம். ஜாதிக்காய் வந்து ஒரு கிராமுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து துருவி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு பிரியாணி லீஃப் எல்லாமே தான் சேர்த்து அரைச்சோம், நல்லா சூப்பராகவே அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 kg வந்து சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவில் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் வந்து நமக்கு நல்லா ஊறணுன்றதுக்காக தான் சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து எந்த கிளாஸ் அளப்போமோ அந்த கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சீரக சம்பா ரைஸு, ரெண்டு வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ இஞ்சியும் பூண்டும் தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. அடுத்து வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து 1/4 கப்பு வந்துட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் குக்கிங் ஆயிலும் நெய்யும் வந்து சம அளவு சேர்த்துருக்கேன். இப்போ 100 கிராம் சேர்க்கணுன்னா இது 50 கிராம் ஆயில், 50 கிராம் நெய், 50 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இப்போ இதை வந்து நம்ம பிரியாணி அந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அந்த சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நாம் வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா வந்து எனக்கு வதங்கிருச்சு, இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்து 1 கப்பு வந்து அளவு வந்துச்சு. இப்போ இதை நல்லாவே சேர்த்து இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நமக்கு உண்மையாகவே வந்து நமக்கு தலப்பாக்கட்டியோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இல்லைனா நமக்கு சரியாக வதக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பச்சை ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வதங்கிருச்சு. இது வந்து 20 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையே பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலாவும் எத்தையும் ராவாக தான் அரைச்சிருக்கோம். அதால் இந்த இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அடுத்து இந்த பிரியாணி மசாலா, இது எல்லாமே சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஆமாம், அதுக்கப்புறமா வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஆயிலில் வந்து மசாலா வறுத்து வதக்கி எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும், நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் அதில் இருக்க மசாலாலாம் நல்லா சிக்கனில் வந்து நல்லா நமக்கு கோட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, சிக்கன், இதை மூணையுமே நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து தயிர் வந்து ஒரு, நான் வந்து சின்ன ஸ்பூன்றதுனால ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சிக்கனில் வந்து அந்த தயிர் எல்லா பக்கமும் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வர வரன் இருக்கும். இப்போ வந்து ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக வந்து 4 கப்பு வந்து ரைஸ் எடுத்ததுனால 6 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நான் சிக்கன்லலாம் சேர்த்துருக்கேன், இப்போ ஜஸ்ட் மசாலுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா வந்து முழுசாக சேர்க்குற நாள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து நான் 4 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன்னால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரினா நீங்கள் கடைசியாக போடுற பச்சை மிளகா கூட வேண்டாம், போட வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சு இறக்கிக்கலாம். கரெக்டாக 1 விசில் போதும், அதுக்கு மேலே விசில் வைக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது. கரெக்டாக 1 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வைக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலே வச்சோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 1 விசில் போனதும் நம்ம ஸ்டீமர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 விசில் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு தவா வச்சுட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு குக்கரை வந்து அது மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம தம் விடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து குக்கரை ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எனக்கு அந்த நம்ம சேர்த்த ஆயிலெலாம் நல்லா மேலே மிதந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எனக்கு வந்து அடி பிடிக்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.